வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாட்டின் 77வது சுதந்திர தினம். தேசிய கொடியை டிபி ஆக வைக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்திய அணிக்கு 1.10 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி 16ஆம் தேதி ஜாமீன் மனு தாக்கல். விசாரணையை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை முடிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவரது வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் 77வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றுகிறார். இதையொட்டி தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் சென்னை கோட்டையில் காலை 9 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியேற்றி உரை நிகழ்த்தவுள்ளார். இந்நிலையில் 77வது சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண தேசிய கொடியை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் முகப்பு படமாக வைக்க பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டிற்கும் நமக்கும் இடையிலான பிணைப்பை ஆழப்படுத்தும் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கவும் பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவரது வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு தமிழக அரசின் சார்பில் 1.10 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பை இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதையடுத்து இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு தமிழக அரசின் சார்பில் 1.10 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், 4வது முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்த வெற்றி அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்றார். மேலும் இந்திய அணியின் அற்புதமான வெற்றிக்கு 1.10 கோடி ரூபாய் வெகுமதியாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணையை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். கடந்த 7ஆம் தேதி முதல் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று மாலையில் செந்தில் பாலாஜி கோர்ட்டில் ஆதரப்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் 2 மாதங்களாக சிறையில் உள்ளார். இந்நிலையில் வருகிற 16ஆம் தேதி செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் ஆகும் நிலையில் செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து வழக்கு விசாரணையை விரைவில் முடிக்கவும் அமலாக்கத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜியிடம் விரைவில் வழங்கப்பட உள்ளது. இதன் பிறகு விசாரணை தொடங்கப்பட்டு விரைவில் முடிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை காணொலி காட்சி மூலம் திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில்,
திமுக இளைஞரணியின் மாவட்ட மாநில மாநகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 6:30 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கழக இளைஞரணியின் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும், கலைஞரின் நூற்றாண்டை இளைஞரணி சார்பில் கொண்டாடுவது இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டு பணிகள் மற்றும் இல்லந்தோறும் இளைஞரணியின் பணிகள் பற்றி இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்க பதவிக்கான தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவிக்காலம் 5 ஆண்டு. கூட்டுறவு சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் சிறப்பு செயல் அலுவலர்கள் அதன் நிர்வாகத்தை கவனித்து வருகின்றனர். தொடக்க கூட்டுறவு சங்க பதவிக்கான தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும், தமிழக தேர்தல் ஆணையம் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வழிகாட்டுதலையும் அறிவிப்புகளையும் செய்யும் என்றும், தேர்தலுக்கு தேவையான உதவிகளை கூட்டுறவுத்துறை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்த ஆணையம் இருப்பது போல் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த ஆணையமானது கடந்த 2013 முதல் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வண்டலூரில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் செங்கல்பட்டு மாவட்ட உணவுத்துறை சார்பில் சிறுதானியங்களின் அற்புதம் ஊட்டச்சத்துக்களின் உறைவிடம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் வரகரிசி, சாமை, கம்பு, மக்காச்சோளம் போன்ற சிறுதானியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உலக மக்கள் அனைவரும் சிறுதானியத்தின் அவசியம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2022-2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளதாகவும், அதனை முன்னிட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தமிழக அரசு இந்த சிறுதானிய உணவினுடைய நன்மைகளை நாட்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் வண்டலூர் ஜூலிருந்து மறைமலை நகர் வரை கிரசன்ட் காலே கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை கொண்டு மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று அதற்கான பதாதைகளோடு இன்றைக்கு ஊர்வலமாக அந்த மோட்டார் சைக்கிள் பேரணியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக இது வந்து சிறுதானிய உணவு என்பது மிக மிக அவசியம். மனிதர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் சிறுதானியங்கள் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்துதான். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை வடக்கு கூடுதல் ஆணையர் அஸ்ராகார் உள்பட 6 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அஸ்ராகார், கோவை மாவட்ட எஸ்பி பத்தி நாராயணன், தேனி மாவட்ட எஸ்பி பிரவீன் உமாஸ் டோங்கரே, சேலம் ரயில்வே டிஎஸ்பி குணசேகரன், நாமக்கல்லைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவலர் குமார் ஆகிய 6 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்தில் தூய்மை பணிகளை ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்தில் தூய்மை பணிகள் மேம்படுத்தப்படுத்தல் பணி நடைபெற்றது. ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் பணிகளை தொடக்கி வைத்து குப்பைகளை அகற்றினார். இதில் காளியம்மன்பட்டி, சீனிவாச நகர், நேரு நகர் உள்ளிட்ட குக்கிராமங்களில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன், பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார், சமூக ஆர்வலர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூரில் தமிழ்நாடு அனைத்துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியம் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வட்டக்கிளை தலைவர் கலைமணி தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு ஊழியர், ஊராட்சி செயலாளர், பட்டு வளர்ச்சி தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க கோரியும், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் கோவிந்தராஜ்,
துணைத் தலைவர்கள் நகராட்சி ஆய்வு பெற்ற ஆணையாளர் கலைமணி, ஓய்வு பெற்ற துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்கராபுரம் அருகே ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் அன்னதான ஆடி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா தண்டமலை கிராமத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 16ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் அன்னதான ஆடி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் பூங்கரகம் எடுத்தும் அம்மனுக்கு அளிக்கும் தங்க கவசத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து தங்க கவசத்தை கோவில் நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ராஜா தேசிங்கு வம்சாவளி பொந்தில் சமூக மக்கள், விழா குழு, குலதெய்வம் குழு பங்காளிகள் மற்றும் தண்டலை ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான சுதாகரன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்தநாள் காணும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளில் கட்சி கொடி ஏற்றுதல், ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பூத் கமிட்டி அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக புதிய மாவட்ட செயலாளர் சுதாகரன் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் வேதாச்சலம், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லபாண்டியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு பாலபிஷேகம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தம்பாடி பகுதியில் 17 அடி உயரமுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆடி 28ஆம் தேதி கெடாவெட்டுதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஸ்ரீ முனீஸ்வரன் சுவாமிக்கு கண் திறப்பு மற்றும் பாலபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முனீஸ்வரன் சுவாமிக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரக்கோணம் அருகே அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தணிகை போலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் பசுபதி, பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் டில்லி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ராஜேஸ்வரி, துணைத்தலைவர் சரஸ்வதி, பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மனோகரன், சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்தியூர் அருகே கோவில் திருவிழாவை காண சென்ற 2 இளைஞர்கள் ஊர் திரும்பும் போது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ், மாதேஷ் என்ற 2 நண்பர்கள் அந்தியூரில் உள்ள குருநாத சுவாமி கோவிலின் கால்நடை சந்தை திருவிழாவை காண்பதற்காக சென்றுள்ளனர். பின்னர் திருவிழா முடிந்ததும் இருசக்கர வாகனத்தில் பர்கூர் மலைப்பாதை வழியாக இருவரும் பெஜில்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பர்கூர் மலை வியூ பாயிண்ட் என்ற இடத்தில் ஒரு வாகனம் ஒன்று எதிரே அதிவேகமாக வந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த சுரேஷின் சடலத்தை மீட்டு அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாதேஷ் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பர்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்றத்தூர் அருகே 77வது சுதந்திர தின அமுத பெருவிழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சியில் 77வது சுதந்திர தின அமுத பெருவிழா மற்றும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 75 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மாவட்ட கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது.
ஊராட்சிக்கு சொந்தமான திறந்தவெளி இடத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி செய்யும் பணியாளர்களை கொண்டு 75 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பவித்ரா, எம்எஸ்சி பட்டதாரியான இவர் தனது பெற்றோருடன் வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து வேலைவாய்ப்பு வழங்க வேண்டி மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் படிப்பு குறித்து கேட்டறிந்து பரிசீலனை செய்வதாக தெரிவித்தார். இதில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதேவி, கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் செல்லுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடுமலை அருகே உலக சாதனைக்காக பவளக்கொடி வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடித்துள்ள மலையாண்டி கவுண்டனூர் பகுதியில் சக்தி கலைக்குழுவின் பொன்விழா அரங்கேற்றத்தை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வாக சுமார் 2000 கலைஞர்களுக்கு பங்கு பெற்ற பவளக்கொடி கும்மியாட்டம் நடைபெற்றது. இன்றைய நாகரிக உலகத்தில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றும் அழிந்து வரும் நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சக்தி கலைக்குழு ஆசிரியர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பவளக்கொடி கும்மியாட்டத்தில் நாட்டுப்புற பாடல்கள், பாரதிதாசன் பாரதியார் பாடல்கள், திரைப்படம் தத்துவ பாடல்கள் உட்பட கருத்துமிக்க பாடல்கள் பாடினர். இதில் சிறு வயது முதல் 50 வரையிலான ஆண்கள் பெண்கள் உலக சாதனை நிகழ்ச்சிக்காக பாரம்பரியமான உரிமை இசைக்கு ஏற்றவாறு ஆடிய வள்ளி கும்மியாட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புள்ளிலையன் ஊராட்சி அன்புநகர் பூங்கா வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிலையன் ஊராட்சிக்கு உட்பட்ட அன்புநகரில் சுமார் 16.8 சதுரடி கொண்ட பூங்கா வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ் செல்வி ரமேஷ் தலைமை தாங்கினார். இதில் பூவரசம், புங்கை, பாதாம், வேப்பம் போன்ற மருத்துவ குணமுடைய 75 நாட்டு மரக்கன்றுகளை பொதுமக்களுடன் இணைந்து நட்டு வைத்தார். இதில் சமூக சேவகர் ரமேஷ் உள்ளிட்ட அன்புநகர் குடியிருப்பு பொது நலச்சங்க நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே சுதந்திர தினத்தை முன்னிட்டு தௌஹித் ஜமாத் மற்றும் தஞ்சை அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த உதய மார்த்தாண்டபுரத்தில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 9வது ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் நாச்சிக்குளம் கிளை மற்றும் தஞ்சை அரசு மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் தௌஹித் ஜமாத்தின் மாவட்ட துணை செயலாளர் முகமது தௌபிக் தலைமை தாங்கினார். இந்த முகாமில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான், மாவட்ட பொருளாளர் ஹாஜா முகைதீன், வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். தாம்பரம் அருகே தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் அகில பாரதிய விஞ்ஞான மேலா அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சிக்கு பள்ளியின் செயலாளர் ரவீந்திரன், தாளாளர் மகேஸ்வரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நடைப்பயணம் செய்ய பயன்படுத்தும் ஸ்டிக் ஒன்று, யாரும் இல்லாத நேரத்தில் கூட தனக்கு எதிரே அல்லது குறுக்கே வருபவர்களை அடையாளம் காட்டும்படி வடிவமைத்திருந்தது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மேலும் விவசாயத்தில் பயிர்களை தானாக நடும் தானியங்கி இயந்திரம், மால்களில் நடைப்பயணம் செய்யும் போது மின்சாரம் தயாரிக்கும் முறை உள்ளிட்டவைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. இதில் 11 பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே தனியார் கிளினிக் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் தனியார் கிளினிக் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து நோய்களுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சக்தி மருத்துவ முகாம் நிறுவனர் டாக்டர் தெய்வேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருந்துகளை வழங்கினார். முகாமிற்கான ஏற்பாடுகளை முகமது சுல்தான் சிறப்பாக செய்திருந்தார். இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நாட்டின் 77வது சுதந்திர தினம், தேசிய கொடியை டிபியாக வைக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்திய அணிக்கு 1.10 கோடி ரூபாய் பரிசுத் தொகை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி 16ஆம் தேதி ஜாமீன் மனு தாக்கல், விசாரணையை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை முடிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.